ஹர்ஷா. குட் ஈவினிங் கிரேஸ்மன். ரொம்ப அழகா ஸ்டைலா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? நீங்களும் தான் ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க. கண்டிப்பா ஸ்டைலா வரணும், அழகா வரணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு உலகத்துக்கே ஸ்பெஷல் டே, அதுலயும் மிஸ்பாக்கு இன்னும் ஸ்பெஷல் டே. நிச்சயமாக இந்த நேரத்திலும் நீங்க யோசிக்கலாம், எதுக்கு இந்த பிரயாசம், எதுக்கு இந்த செலவு, எதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் சொல்லி. ஆனா எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன? அதாவது இந்த சபையில இருக்கிற வாலிபர்கள் சிறுவர்களுக்கு இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வரதை தாண்டி ஆண்டவரோட ரட்சிப்ப இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற கடைசி மனுஷனும் அறியணுமன்றதுதான் அந்த நோக்கம். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தியானது சொல்ல வருகிறது என்னவென்றால், அசாத்தியமானது சாத்தியமாகும், தேவன் முடியாததை முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். இன்றைய நாளில் வந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்குது, சர்வன் இருக்குது, எல்லாமே இன்றைக்கு களை கட்ட போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதலாவது வந்து நாங்கள் ஒரு பாடலை இன்றைக்கு பார்த்துட்டு மிச்சதுக்கு போவோம். அதுதான் மிஸ்பா ஆராதனை குழுவானது இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஒரு பாடலை பாட வருகிறார்கள்.
come back soon. Are you ready? Are you ready to go with me? ஹர்ஷா, அந்த ஹாப்பி மூட் பாட்டை கேட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, உங்க ஹாப்பி மூட நான் குழப்ப விரும்பல. இந்த நேரத்திலும் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க கேளுங்க. பூ முளைக்கிறதுக்கு என்ன தேவை? பூ முளைக்கிறதுக்கு சூரிய ஒளி தேவை, நீர் தேவை, நல்ல நிலம் தேவை. ஓகே, சேற்றுல பூ முளைக்குமா? சேற்றுல வந்து செந்தாமரை மட்டும்தான் முளைக்கும் அப்படின்னு நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அப்பா,
ரொம்ப நல்லது. இந்த நேரத்திலும் வந்து சில நேரங்களில் நல்ல இடத்துல இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நினைச்சா எங்களை எந்த இடத்துலையும் நல்லவங்களாக மாற்ற முடியும், ஃபேமஸாக மாற்ற முடியும். நட்பு, அன்பு, ரட்சிப்பு, இந்த பூவெல்லாம் சேர்ந்த எங்களோட சபையில் இருக்கிற பூக்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியை செய்ய காத்திருக்காங்க. சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட, குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. எங்களுடைய கல்வி, எங்களுடைய தொழில், நாங்க செய்யற வேலை எல்லாமே ஒரு திட்டம் அல்லது எல்லாமே ஒரு நோக்கம். சிலவேளை எங்களோட வாழ்க்கையில நடக்கிற திட்டங்கள் பிழைக்கலாம் அல்லது தவறி கூட போகலாம். இந்த நேரத்திலும் யாருக்கெல்லாம் திட்டம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய திட்டத்தை தெளிவாக விளங்க பண்ணுவார். அடுத்ததா வந்து ஒரு ஆங்கில பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் அடுத்த குழுவினர். Son of God and man.
The shepherds see a great big light. Heaven sings a hymn by night. Glory to the highest King, Son of God and man. Hear the angels sing to the newborn King, star that shines so bright in the darkest night. Jesus Christ, the Son of God, came down for you and me. Christmas time is here. Christmas time is here. It is Christmas time. I hear his voice call my name. I'm his own. I'm not the same. So glad child of God, he lives within my heart. Hear the angels sing to the newborn King, star that shines so bright in the darkest night. Jesus Christ, the Son of God, came down for you and me. அது உண்மைதான் ஹர்ஷியா. நாங்கள் எல்லாம் வாழ்றதுக்காகத்தான் பிறந்திருக்கோம், ஆனால் ஒருத்தர் சாகிறதுக்காகவே பாலகனா இந்த பூமியில பிறந்தா. சில நேரங்களில் எங்களுடைய இறப்பு மற்றவர்களுக்கு அது வேதனையும் அது கவலையும் தான் கொடுக்கும், ஆனால் இவருடைய பிறப்பும் இறப்பும் எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே. ஏன்னு சொன்னா அவர் சிந்தின ரத்தம் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. தூர தேசத்துல இருந்து கலர்ஃபுல்லா கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் இதோ உங்கள் முன். இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா, ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா, ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூதர் சேனையோடு பாடு, அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா, ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா, ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூதர் சேனையோடு பாடு, அல்லேலூயா. கட்டுகள் உடைக்க
புரட்சி நாயகன் ஜெனித்தாரே. பலிகளைய நீக்கிட பலியாக மாறிட பரிசுத்தர் இயேசு இன்று பிறந்தாரு. பலிகளைய நீக்கிட பலியாக மாறிட பரிசுத்தர் இயேசு இன்று பிறந்தாரு. பாலகன் பிறந்தார், அல்லேலூயா. ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா. ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா. பாடு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூது சேனையோடு பாடு அல்லேலூயா. கமான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி இதுதானுங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி இதுதானுங்க. இயேசு என்ன ராஜா தாவீதின் ஊரிலே ஏழை கோலத்திலே பிறந்தாருங்க. இயேசு என்ன ராஜா தாவீதின் ஊரிலே ஏழை கோலத்திலே பிறந்தாருங்க. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா. ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா. ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூதர் சேனையோடு பாடு, அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா. ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா. இயேசு பாலகன் பிறந்தார், அல்லேலூயா. ஆயர் கூட்டத்தோடு பாடுவோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூதர் சேனையோடு பாடு, அல்லேலூயா. இயேசு சாமி நமக்காக இந்த பூமியில பிறந்துட்டாரியா. இந்த மாலை நேரத்திலும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு களிக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்திலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்லாவிட்டால் நீங்கள் இப்பொழுதும் வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். எங்களுடைய மிஸ்பா குடும்பத்தினர் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதல். அதே போன்று நீங்களும் எங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்க விரும்பினால் கமெண்டில் வந்து நீங்கள் எங்கிருந்து எங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு அறிய தாருங்கள். நாங்கள் அது குறித்து அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். அடுத்த பாடலானது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடலுக்கு சிறார்கள் ஆட வருகிறார்கள்.
பண்ணி பாரு. பாட்டு பாடி ஆட்டமாடி புதுப்பாட்டு பாடு, பாலனேசு பிறந்ததாலே நீ சந்தோஷமா ஆடு. ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் வாங்க, மெரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம் வாங்க. எல்லோருக்கும் செய்தி நம் பாலம் பிறந்த செய்தி, இத கொண்டாடுவோம் வாங்க இனி கொண்டாடலாம் நீங்க. எல்லோருக்கும் செய்தி நம் பாலம் பிறந்த செய்தி, இத கொண்டாடுவோம் வாங்க இனி கொண்டாடலாம் நீங்க. இவ்வளவு நேரமாக ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்ற அழகிய பாடலுக்கு அங்கே எங்களுடைய சிறுவர்களின் அழகிய நடனத்தை நீங்கள் கண்டு மகிழ்ந்தீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி ஹர்ஷியா, நீங்கள் எங்கே பிறந்தீங்க? நான் கொழும்புல. நீங்கள்? நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன். ஆமாம், இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க? என்ன சொன்னால், ஏசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க அந்த நகரத்தில் 300 பேர் தான் இருந்தாங்க. அந்த நகரம் இன்றைக்கு ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நகரத்தில் பிறந்ததால் அந்த நகரத்துக்கே சிறப்பு. இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிறக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையும் செழிப்பாக மாறும், சிறப்பாக மாறும். நிச்சயமாக அடுத்த பாடலானது பெத்லகேம் நகரினிலே என்ற பாடலுக்கு நம்முடைய சிறுவர்கள் அங்கே ஆட வருகிறார்கள். விண்ணாள்பவரே மண்ணால வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க. பண்டிகையை கொண்டாடுங்களே, பெத்லகேமின் நகரினிலே மடடையும் குடிலினிலே, அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மடடையும் குடிலினிலே, அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே, அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்ப திறந்தாரே. நமக்கு வாழ்வு தந்தாரே,
மறுக்க துணிவு பிறந்ததே, யாது ஊரே ஒன்றாய் இருக்க தெளிவு பிறந்ததே. பெத்தகமின் நகரினிலே அடடையும் குடிலே, அன்னை மரியின் மடியிலே நமக்கு அழிப்பர் பிறந்தாரே. பெத்லகேம் நகரினிலே என்ற பாடலுக்கு எங்களுடைய சிறார்கள் அங்கே அழகான நடனத்தை ஆடியிருந்தார்கள். அந்த பெத்லகேமே எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் இலங்கை தேசத்திற்காக ஒரு விசை நாங்கள் பாரப்பட்டு ஜபிக்கப் போகிறோம். இந்த சபையிலே உள்ள வாலிபர்கள் சிறுவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் பாவமான வழிகளிலே சென்று கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே விசேடமாக இளைஞர்களுக்காக ஜபிக்கப் போகின்றோம். போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்கள் மீட்கப்பட வேண்டும் படியாகவும், இனிமாக சிறுவர்கள் துஷ்பிரயோகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் மாத்திரம் 10,267 சிறுவர் துஷ்பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கைகள் இருக்கின்றன. ஆகவே சகலரும் பாரத்துடன் ஒரு விசை நாங்கள் இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யஹபத்மியானனே மே அருமூ தினே உதேசா அப்படி பிரசான்சாவேவா. இந்த கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடினாலும் மே நத்தால் காலிய செமரி செமருவாத். இன்று தேசம் அதிக துக்கத்தோடு வேதனையோடு அநேக எதிர்பார்ப்போடு அநேக ஜனங்கள் இருக்கிறதை காண்கிறோம். மே தேச இதாம துக்கின் வேதனாவின் புகோ பலாபுரத்வின் ஜனதாவ ஜீவத் வீம் அப்படி தக்கினவா. நாங்கள் விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். விசேஷமாக எதிர்காலம் இல்லாதபடி வாலிபர்கள் சிறியவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதை காண்கிறோம். அப்படி தக்கினவா சுவாமினி, அப்படி யாக்ஞா கரானமு எக்கினைக்க கூடா தருவான் தருண தருணியா நுதேசா அநாகத்தியாக நோமித்துவ ஜீவாத் வண்ணா. இந்த சிறு பிள்ளைகளுக்கோ வாலிபருக்கோ இன்று ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தேசத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். குடா தருவாந்த தருண தருணியான் ஹாஜ கிசிம ஆராக்ஷாவாக நொமதி பாவா அப்படி தக்கினோ அமை தேசே. வாலிபர்கள் அநேக போதை வஸ்துக்கு அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை வீணாக்கி கொண்டு வாழ்கிறதை காண்கிறோம். தருணையான் மத்ராவியட எப்பஹைவி தம ஜீவித்தை விநாசகரன் ஆக்க சிறு பிள்ளைகள் துஷ்பிரயோகத்துக்கு ஆண்டவரே உட்படுத்தப்பட்டு அங்கு வேதனைப்படுகிறதை காண்கிறோம். குடா தருவன் அப்பச்சாரேட்ட லக்மன பினிச அப்பி தக்கினோ அமே தேசிய துல. இந்த தேசத்தின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இன்று எல்லாரும் பார்த்தாலும் கூட மே தேசே அநாகத்திய கெட்டடுவாக் சகித்துவ ஜனதாவ பலுவாத். இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்துக்கு வந்த காரணம் இயேசுஸ் கிறிஸ்துஸ் வஹான்சே நமது தேவியான் வஹான்சே மே லோகேட் பெமினியா வரமுன எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக சேலும ஜனதாவட மிதிமல அபாதி மடை. இந்த தேசம் ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் மே தேசிய பிரஷ்னார்த்தியாக வதிபுன ஆண்டவரே உம்மாலே முடியும் ராஜா இது எல்லாவற்றை மாற்றுவதற்கு தேவியனி ஒப வஹான்சே ட சியால் லக்ம கரான்ட் புலுவன் மே தேவே நாஸ்கரான்ட். இந்த இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அது தின லங்கா தேச ஒபக தேத்தட பார கரானேமோ. தேவ நன்மையான காரியங்களை செய்து தேவியான் வஹான்சே வேதம் சொல்லுகிற வண்ணமாக மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகிற வண்ணமாக மனுஷாட்ட கரண்ட பேரி தேவன் வஹான் சிட்ட கரண்ட புல்வாங்க கேல பைபிளே பவசன்னாக். இந்த தேசத்தின் எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி தரும்படியா மே தேசே சியாலாக்ம யஹபதட பக்கரன பெனிஸ். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் ஆண்டவரே கிறிஸ்துஸ் வஹான் சி புதுனாவும் மே மோஹத சமரன்னாவும் மோஹதே எல்லா குடும்பங்கள் வேதனை படுகிற சோதனைக்குள்ளே போகிற எல்லா குடும்பங்களின் பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணும்படியா விசேஷமா தேசத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனாவ துளத ஷோகே துளத கமன் கரானா வைக்கினிக்க தேவ ஜனதாவகி ஜீவிதேத மே தேசிய துளத ஏக விபாரியாசியாக் மெனஸ்கமா கேதி கரான ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீர்களாக. ஏக்கினிக்க ஆயவ ஆரக்ஷா கரான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இயேசு வஹான்சேகே நாமேன் யாக்ஞா கரான நல்ல பிதாவே யஹபாத் பியானனி ஆமென் ஆமென். நீங்கள் ஊக்கமாகவும் பாரத்துடனும் தேசத்துக்காக ஜெபித்திருப்பீர்களுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுஸ் இப்பதுனா அபிசேம பிரீத்தி வேமோ. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு சிங்களத்துல பேசுறீங்க? இல்ல, அடுத்ததாக சகோதர மொழிக்கு ஒரு அழகிய நடனம் இதோ உங்கள் முன். யோஹான் தவசுவா
ස්වාමින් වහන්සේ තමාගේ ඒක ජාතක පුත්‍රයාණන් දෙන තරම් මෙම ලෝකයාට ප්‍රේම කළ බව. ඇයි එසේ කළේ? උන්වහන්සේ කෙරේ අදහා ගන්නා සියලු දෙනා විනාශ නොවී සදාකාල ජීවන ලබන පිණිසේ. එයයි නත්තල. உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமாகும் என்று தலைப்பிலே உங்களுக்கு ஒரு தெய்வ செய்தி காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை தோல்வியை குறித்து நகர்கிறது. நான் என்ன செய்தாலும் தோல்வியிலே முடிகின்றது என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சுவாமின் வஹான்சேகே நாமேட்ட மகிமையாத்வேவா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். மே வடசட்டான நரம்பண்ணாவோ எக்கினைக்காக ஜேசஸ் வஹான்சேகே நாமேன் சுபபேதம். தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் வஹான்சேட கல்ல நோஹக்கி தேயக் நதை கியானாவ் தேமாவை யட்டதே மே வடசட்டான இதிரிபாத் வேனவா. அதனால இந்த தலைப்பில் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். மே தேமாவை யட்டதே ஒபாத் சமகமா கதா கரண்ட கேமதி ஸ்வல்ப முகத்தக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். மே நத்தால் காலேதி ஒப துளட ஒப இதிரியட்ட கருண துணக் எதிர்பார்த்த கரண்ட கேமதி. முதலாவது, முடியாத காரியங்களை செய்யும்படியாக யாருக்கு அழைப்பு வருகிறது? பலமுவ கரண்ட பரி தேய கிரீம பெனிச காஹட்டத கேந்தவீம லபென்னே. முடியாத காரியங்களை செய்வதற்கு அழைப்பு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கல நோஹக்கி தேவால் கிரீம பெனிச அபி கல யுத்தே குமக்த. மூன்றாவது, கிறிஸ்துமஸ் இந்த செய்தி, கிறிஸ்துவின் பிறப்பு முடியாதவைகளை செய்வதற்கு எப்படி உதவி செய்கிறது? துன்வனுவ மே நத்தால் பணிவிடைய கிறிஸ்துஸ் மகான்சகி உப்பத துளின் கல நோஹக்கி தேய கிரீமட்ட இஷ்ட கரான்ட உதவ கரானே கெசேத. கிறிஸ்துமஸ் உடைய செய்தி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிற ஒரு காரியம் அல்ல. மே நத்தால் பணிவிடைய எக் மனுஷியாக ஜீவித்தே தீவுனு கரணவா நோவே.
அதாவது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். எவனி பலாபுரத்துவாக் சமக ஒப அசுன் ரகத்த நுகக்கி கேலாய் மங்கியானே. கிறிஸ்மஸ் உடைய செய்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறது. எக் மனுஷியாகி ஜீவித்தை முழுமனின்மை வெனாஸ்கரணவ தேய தமாய் மே நத்தால் பணிவிடே. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய இந்த சில நிமிடங்களிலே. மாகே பலாபுரத்துவ அரமுன மே சொல்ப முகத்துக்கிட்ட மே தேயாய். கிறிஸ்மஸின் செய்தி முதலாவது 15 வயதுள்ள ஒரு வாலிப பெண்ணுக்கு மரியாளுக்கு இந்த செய்தி முதலாவது வருகிறது. மரியாளை முதலாவது தேவ தூதன் சந்திக்கும் பொழுது முதலாவது வார்த்தைகள் லூக்கா முதலாவது அதிகாரம் 30 வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தேவ தூதன் அவளை நோக்கி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றா. தேவதூதவரையா பவசனோ மரியா ஹட மரியா பியனோவான் திவ்யன் வஹான்சே துளின் ஒபட்ட வர பிரசாதே லபுனே யக்கியா. முடியாதவைகளை செய்வதற்கு யாருக்கு அழைப்பு வருகிறது தெரியுமா? கல நொஹக்கிதே கிரீமட காஹாட்டது கேந்தவீம லபென்னே. கிருபை பெற்றவர்களுக்கு வர பிரசாதே நத்தம் ஆசீர்வாதே திபென்னான்ட. இப்ப கிருபை பெற்றவர்கள் என்கிறதான இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? வர பிரசாதே திபென்டவ் மே நமத்தா கியனவ் அர்த்தகுமாக்த நாம் செல்ல பிள்ளைகள் ஹுரத்தால் தருவான். அதாவது ஒரு குடும்பத்திலே கடைசி பிள்ளை அதிகமான நேரத்தில் ஒரு செல்ல பிள்ளையா இருக்கும். எக்க பவுலுக்கு அந்திம நத்தம் பால புத்தையா நத்தம் தியனிய இத்தாமத் ஹுரத்தால் வென்று புழுவான். அதாவது ஃபேவரிட்னு சொல்வார்கள், குடும்பத்திலே யாரு ஃபேவரிட்டான பிள்ளை என்று கேட்கும் பொழுது அதிகமான நேரத்திலே அது கடைசி பிள்ளையா இருக்கும். ஏ பவுலே எக்க பிரஷ்னையா கேவான காவுத பிரியதம துவ நத்தம் தருவா கேல அப்பி பவசாதி அந்திம பால புத்தா நத்தம் தியனிய தமாய் அப்பி பவசாண்டே. இந்த ஃபேவரிட் என்கிற வார்த்தையில தான் ஃபேவர்ட் ஒன் கிருபை பெற்றவள் என்கிற வார்த்தை வருகிறது. மே பிரியதம கேன வச்சனேன் தமாய் வரப்பிரசாதே நமத்தா கேல பவசாண்டே. அதாவது மனுஷர்களுக்கு ஒன்று தான் ஃபேவரிட்டா இருக்கும். எக்க மனுஷேகிட்ட எக்க தேய் பிரியதம தேவேனே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே பிதாவுக்கு ஃபேவரிட்டா இருக்கிறார். நமது தேவ தருவான் சேரு தினாம பியானன் வகான் சேட்ட பிரியதம தருவான்யா. அப்படின்றால் முடியாதவைகளை செய்வதற்கு யாருக்கு அழைப்பு வருகிறது தெரியுமா? கல நொஹக்கிதே கிரீமட்ட காட்டது கந்தவீமதி பேண்டே. தேவனால் கிருபை பெற்றவர் தேவன் வகான் சேத்தொழின் வரப்பிரசாதே. ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் கவனிங்க. மே வச்சனதேக்க போட்டாக் ஒப அவதானியம் கரான். இயற்கையாக அதாவது செல்ல பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்வோம் சந்தோஷமா இருங்க. ஸ்வபாவிகேம் அப்பி பலல எக்க ஹுரதல் தர்வெக்ட பலல அப்பி பவசன ஒப சாத்துட்டிங் இன்னுக்கியா. ஆனால் தேவ தூதன் கிருபை பெற்றவளை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. தேவ தூதையா வரப்பிரசாதே நமதி தனத்திய ஹட பவசன ஒப பியனோவான்னக்கியா. ஏனென்றால் கிருபை பெற்றவர்கள் முடியாதவைகளை செய்வதற்கு அழைக்கப்படும் பொழுது அதிகமான நேரத்தில் அவர்கள் பயந்து போகிறார்கள். வரப்பிரசாதான் எத்தன் நுகக்கி கல நுகக்கி தேவால் கரான் பேரே இஷ்டக்கரான் ஓனாவு அவஸ்தாவான் வலது பிய வேணவா. அதனால நாம் அதிகமான நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கைவிடப்பட்டவர்களாய் நாம் உணர்கிறோம். அப்படி போகோ சமயான்வல நாம் கால வாழ்வலதி மே வகை அவஸ்தாவன் பவர்த்தி அப்படி பியவனவா. இன்றைக்கு கூடி நீங்கள் சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நினைக்கலாம், தேவன் என்னை கைவிட்டு விட்டார். அதாத் பவா உபகி ஜீவித்தே பால உபடிக்கியான் தேவன் வகான் சிமாவா தெரியாதுக்கியா. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று. சமஹார விட்ட கொன்கலாவ் ஜீவித்தியாக வேண்டு புலுவான். ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கிருபை பெற்றவர். மே முகத்தே ஒபவ பலாபிக்கியான் கேமத்தி ஒப வர பிரசாதே அத்தில் நமத்திக்க. முடியாதவைகளை செய்யும்படியாய் தேவன் அழைக்கும் பொழுது கல நொஹக்கி தே கிரீமட்ட சுவாமின் வகான்சி ஒபவ கேந்தே வான். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஒப அத்தரியாவு ஜனதாவ நோவே. நீங்கள் கிருபை பெற்றவர். ஒப வர பிரசாதே அத்தான். நீங்கள் கிருபை பெற்றவர். ஒப வர பிரசாதே அத்தான். இதற்கு பின்பதாக தேவ தூதன் அவளை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். மேட்ட பாசு தேவ தூதுவர ஐட் பவசனவா ஒபட புத்ரே கிளப்பினவா கியா. அவருக்கு இயேசு என்று பெயரிடும்படி. ஒகுட இயேசுஸ் கேன நாமே தபாண்ட. இதற்கு மரியாள் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? மரியாகே பிரதிச்சாரே கெசேத. இந்த தேவ தூதனை பார்த்து கேட்கிறாள், நான் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை. தேவ தூதர் வரையாட்ட பவசனோ மம தாவுமத் விவாகக்கு நோவே. நானும் இன்னும் ஒரு புருஷனை நான் அறியவில்லை. மம தாவுமத் சுவாமி புருஷேக்கு ஹந்தினகாத்தி நகே. நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப. மம கேசேது தருவைக்கு பிகிக்கரகாண்டே. அதற்கு தேவ தூதன் பதில் கொடுக்கிறார். எத்த கொச்ச தேவ தூதவரையா பிலிசந்தனவா. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலாயிருப்பார். சுத்தாத்மியானன் வகான்சே ஒப்பட்ட செவனாக்வ சிட்டின சேக்க. நீ பெற்றெடுப்பது ஒரு பரிசுத்த மனுஷனை அல்ல. ஒப்ப பிகிக்கரானே பவித்ருவு மனுஷ தூய்மையானதை நாம் உருவாக்கும் பொழுது தூய்மையானது எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்றால்
පවිත්‍ර වූ දෙයක් අපි බිහි කළ යුතු නම් පවිත්‍ර වූ දෙයක් අපතුලට එන්ට ඕනේ නම් පරිසුත් ආවියානවර එංගල් මෙල් නෙලලා ඉරක වේ. ශුද්ධ ආත්මයන්න් වහන්සේ අපට සෙවණක්ව සිටිය යුතුය. ඉදර්ක පින්බදාග දේව දූතන් සොල්ලුගරා දේවනාල් මුඩියාද කාර්යම ඕන්ඩ්‍රමෙල්ල. මීට පස්ව දේව දූතවරයා කියනවා ස්වාමින් වහන්සේට කළ නොහැකි දෙයක් නැතයි. ඉදර්ක මරියාල් බදල් සොල්ලුගරා මේට මරියා ප්‍රතිචාරය දැක්ුවේ. ආණ්ඩවරේ නාන් උම්මද අඬිමේ. ස්වාමිනී මා ඔබගේ වහල් ස්ත්‍රියයි. උම්මුඩිය වාර්තයින් පඩි ආග කඩව. මා ඔබගේ මෙහෙකාරියයි ඔබගේ වචනයට අනුව கவனிங்க கிருபை நமக்கு முடியாதவைகளை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை தருகிறது கருணாவ நாம் கல நொஹக்கி தேவல் கரஞ்ச பாவா உற்சாக தட்டி கரணமா ஆனால் முடியாதவைகளை செய்து முடிப்பதற்கு அர்ப்பணிப்பு மிக தேவையானது கல நொஹக்கி தேவல் கரண பினிச கேப்பவீமாக அப்பிட்ட அவசியாய் கிருபை நமக்கு வாய்ப்பை தருகிறது கருணாவ அவஸ்தாவக் லபா தேனவா ஆனால் தாழ்மையும் அர்ப்பணிப்பும் அதை செய்து நிறைவேற்று யதஹத் பாவேத கேப்பகிரீமத ஏ சியல் லக்மிஷ்ட கர்ண சேக மரியாள் எப்படி இந்த இடத்திற்கு வருகிறாள் மரியா மேஸ்தானிட்டாவே கேசேத அவள் உடனே இதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை பிகசின் ஐ கேப்பகலே நஹ அவளுக்கு சற்று நேரம் எடுக்கிறது ஐட பொட்டக் வேலாவ கத உனா அவளுக்கு இயற்கையாக நம்மை போலவே अनेक கேள்விகள் இருந்தது ஸ்வபாவிக வஷின்ம அப்பி ஆகாரிட்டம ஐட பிரஷ்ன திபுனா ஆனால் அவள் ஒன்றை புரிந்துகொண்டாள் எக்க தேவதூதன் அவளை பார்த்து சொல்லுகிறார் தேவதூதவரே ஐய தேச பாலா பவசுவா இந்த குழந்தைக்கு நீ இயேசு என்று பெயரிட வேண்டும் மே தருவாட்ட இயேசுஸ் கேனோ நாமே தபஞ்சோனே இவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம் இவருக்கு கொடுக்கப்படும் மோஹுகே பியானன் வஹன்சே வன ஓஹுகே தாவீத்கி சிங்காசனே மோஹுட லபா தென சே கவனிங்க முடியாதவைகளை செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் இப்படிப்பட்ட ஒரு நினைவு மிக மிக முக்கியம் கல நொஹக்கி தயா கிரீம பெனிஸ் மேவனி சிதுவில்லக் மேவனி அரமுனக் திபிய யுதுவே அதாவது இயற்கையாக பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு பேர் சொல்வார்கள் பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு பேரை கொடுப்பார்கள் ஆனால் மரியாள் இங்கே இந்த பிள்ளைக்கு பெயர் கொடுக்கவில்லை மரியா தம தருவாட்ட நமக் திபெனஹ பரலோகத்திலிருந்தே இந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்கப்படும் ஸ்வார்கே சிட்ட ஓஹுட நாமயக் தபுவா மரியாள் அறிந்து கொண்டால் அவளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருப்பதை மரியா தனகத்தா தேவன் வஹன்சகே ஹஸ்தே தம ஜீவிதே திவெனவா கியா கிருபை பெற்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வர பிரசாதே அத்தான் மேதே தேரும் கத யுதுய் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்வதல்ல அப்ப அப்பகி ஜீவிதே பாலனே கர்ணவனோ நாம் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுப்பதல்ல அப்ப அப்பகி ஜீவிதே தீந்துவா கண்ணவனோ எங்களை விட மேலான ஒரு திட்டம் எங்களுடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது அப்பச்சத் வடா இஹலின் எக்க அரமுனக் எக்க தீர்ணயக் அப்பகி ஜீவிதே யதஹத்வ திபெனா மரியாள் அறிந்து கொண்டால் தேவனுடைய கரம் அவள் மேல் இருப்பதை மரியா தனகத்த தேவ ஹஸ்தே ஐய மத திபென பவ மரியாளுக்கு நன்றாய் தெரியும் அவள் சந்திக்க போகிறதான வெட்கமும் அவள் சந்திக்க போகிறதான பிரச்சனை மரியாட்ட ஹொந்தட்டம தன்னவ ஆய அநாகதே முஹுட தென்டையான லஜ்ஜாவத நிந்தாவத கேன இன்றைக்கு குடி பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அதட்ட தருவன் இப்பதேத்தி ஆ சில நேரத்துல வந்து சொல்வாங்க கண்ணு வந்து அப்பா மாதிரி இருக்கு மூக்கு அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லு அஸ் தாத்தா வகே நஹய அம்மா வகே கேளு கேன்ட புலுவான் அந்த புள்ள பேசியே இருக்காது ஏ தருவ கதா நொக்கறான் திபுனா ஒரு வார்த்தையே சொல்லி இருக்காது ஏக வச்சனயக்பத் கதா கரன் நதுயின் ஆனா மனுஷர்கள் अनेक காரியங்களை சொல்லி விட்டு போவார் மனுஷ்ய போஹோ காரியன் கியமனன் கியல்வதி இன்றைக்கு போலவே அன்றைக்கு अनेகர் மரியாளை குறித்து வித்தியாசமாய் அவர்கள் பேசியிருப்பார்கள் அதமென் எதா மரியா ஹட வெனஸ் வூ ஆகாரேட் மனுஷன் கதா கரன்ன புலுவான் மரியாளை பார்த்து சொல்லியிருப்பார்கள் என்ன 4 மாசம் தான் ஆவுது அதுக்குள்ள வயிறு வந்துருச்சு மரியாட மனுஷன் பல்ல கேண்ட புல மாச 4 படத் வெடில கேலா சில நேரத்துல யோசேப் அவளோடு இருந்தாலும் अनेகர் அவளை குறித்து வித்தியாசமாக குறைவாக அவமானமாய் பேசியிருப்பார் யோசேப் ஐசமக சிட்டியாத் மனுஷன் போஹோ பிரகாரேட் வெனஸ் வூ ஆகாரேட் நத்தம் அடுபாடு தோஸ் விதேஸ் கேண்ட புலுவான் ஆனால் அவள் ஒப்பு கொடுத்தா நமுத் ஐ கேப்பகலா அவள் ஒப்பு கொடுத்தா ஐ கேப்பகலா ஏன் தெரியுமா அவளுக்கு தெரிந்தது கர்த்தருடைய கரம் அவளுடைய வாழ்க்கையில இருந்தது மக்னிசத ஐ தனகின சிட்டியா தேவ ஹஸ்தே ஐகி ஜீவிதே திபென பவ வெயின் சேன் என்கிறதான ஒரு போதகர் 10 வருடம் சைனா தேசத்துக்கு மிஷனரியாய் கடந்து சென்றவர் வெயின் சேன் கியானோ தேவகதிவரேக் அவருது 10 தி சீன தேசியட மிஷனரி வரேக் லெஸ் கியா அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய சித்தத்திலே இருக்கும் பொழுது மிக பாதுகாப்பான இடத்திலே நாம் இருக்கிறோம் ஓ பவசு எக்க தேயக் தேனவ தேவ கமத்தக் துல அபி ஜீவத் வேனவனா ஏ இதாமத் ஆரக்ஷக உஸ்தானயக் கத்ருடைய சித்தத்தை செய்யும் பொழுது மக்கள் எங்களை புகழ மாட்டார் தேவ கமத்த கரதி மனுஷ்ய அபிட பிரசன்சா கரானே அது கடினமாய் இருக்கும் ஏ இதாமத் அபஹசு தேயக் அது சில நேரத்துல அவமானத்திற்குரிய காரியமாய் ஏ நிந்தாவக் கெனென்ட் புலுவான் நமக்கு ஞானம் இல்லை என்று சொல்வார் அபிட பிரக்ஞாவக் நஹ கேலே நமக்கு புத்தி இல்லை என்று சொல்வார் நுவனக் நஹ கேலே கேன்ட் புலுவான் ஆனால் காலம் போகும் பொழுது நமுத் காலயன் கதவேத்தி மக்கள் கத்ருடைய கரத்தை எங்கள் மேல் இருந்ததை அவர்கள் பார்ப்பார்கள்
දෙවියන් වහන්සේගේ හස්තය අපගේ ජීවිතේ තිබෙන බව මිනිස්සු දැනගනි. යේසු ක්‍රිස්තු පිරකම් පොළොත අන්ද ඇතල 300 පෙර්ක குறைவான ஜனம்தான் நாசரேத்தில் இருந்தார்கள். மனுஷன் 300 அடு ஜனதாவாக தான் நசரேத் நுவரே ஜீவத்துனே இயேசு சுவாமிக்கு உபதேதி. நான் நினைக்கிறேன் மரியாளை குறித்து எல்லாருமே சில நேரத்துல வித்தியாசமாய் பேசியிருப்பாங்க. மரியாகின ஹேவோம வெனஸ்வு ஆகாரிட்ட கதா கரண்ட திபுனா. வேதம் சொல்லுது சில காலத்துக்கு மரியாள் எலிசபெத் இடத்திலே போயிருந்தா. சிது பைபிளே சந்தான் வேணவா மரியா டிக காலைக்கு பசு எலிசபெத் சமக்கு போட கதா கரண்ட கியா கியா. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் மரியாளை குறித்து கத்தருடைய பிறப்பு எப்படியாக முடியாதவைகளை செய்ய நமக்கு உதவி செய்கிறது. அந்திம கருண சுவாமின் வஹான்சேகே இப்பதீம கரண்ட பரி தேவால் கரண்ட இஷ்ட கரண்ட அப்பட உதவ கரண்ட கேசேத. முடியாதவைகளை செய்வதற்கு மரியாளை விட நமக்கு இது இலகுவான ஒரு காரியம். கல நோஹக்கி தே இஷ்ட கரண பினிஸ் மரியாட்ட வட அப்பட மே இதாமத் லெஹசி உதயக். நாம் காண்கிற வெக்கம், நாம் காண்கிற பிரச்சனை, அப்ப தக்கினாவு நிந்தாவ, அப்ப தக்கினாவு பிரச்சனை. கிறிஸ்து நமக்காய் பட்ட வெட்கமும் அவர் சுமந்த வேதனைக்கு அதை அளவிடவே முடியாது. கிறிஸ்துஸ் மாஹே அபௌதேசா தக்வாவு லபாகதவு நிந்தாவ ஏ கவதாவத் சமான கரண்ட பஹ. கவனிங்க, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே, இயேசுஸ் மாஹே கெத்செமனே உயனே, அவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பியானன் வஹான்சே தேச பல்ல பவஸ்வா, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும். தேவியன் வஹான்ச மாகி கெமத்தனவ ஒபகி கெமத்த. முடியுமா இருந்தால் புலுவன்னம் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடும். மே பந்துன மாகின் அஹக்கரான. அவர் நமக்காய் அவமானப்பட்டார். அப்ப உதேசா நிந்தாவட்ட பார்த்தார். அவர் நமக்காய் வெட்கப்பட்டார். அப்ப உதேசா லஜ்ஜாவட்ட பார்த்தார். அவர் நமக்காய் ஒதுக்கப்பட்டார். அப்ப உதேசா கொன்கல்ல லபோ. அவர் நமக்காய் காரி துப்பப்பட்டார். அப்ப உதேசா கேலவலின் கேசுனா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்காய் மரித்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியா. இயேசு வஹான்சமே போலவட்ட பெமினியே அப்ப உதேசா அப்பகே பாப்பியான் உதேசா மிதீம உதேசா. சில நேரத்துல கிறிஸ்துவுக்காக நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை உங்களுடைய குடும்பத்திலிருந்து தூர தள்ளும். கிறிஸ்துஸ் வஹான்சே உதேசா ஒப கண்ணாவ தீரனே நிமித்தன் ஒபகே பவுலன் பொட்டா கொபவ ஆட் கொட்ட தவாண்ட பொலுவான். இந்த காலத்திலே கிறிஸ்மஸ், இந்த காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக எடுக்கிற தீர்மானம் சில நேரத்துல அநேகருடைய கண்களிலே ஒரு பைத்தியமான தீர்மானமாயிருக்கும். மே காலவலதி மே நத்தால் காலவலதி ஒப கண்ணாவ தீரனே போ ஆயிட்ட மோடகமாக வெண்ட பொலுவான். ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டும், ஒப சித்தான் டோனே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒப ஹிஸ்துவில்லட்ட கண்ண டோனே கிறிஸ்து நமக்காக தேவ சித்தத்தை செய்தார். கிறிஸ்துஸ் மகான் தேவன் வஹான்சிகே கேமத் இஷ்டகலா. அதனால கத்தருடைய பிறப்பு மாத்திரமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போக பண்ணுங்க. எனிசா கிறிஸ்துஸ் மகான்சிகே இப்பதீம தமாய் மெவனி ஆகார வாதாவரண துளிட கமன் கரண்ட இத்த உனே. கிருபை பெற்றவர்கள் முடியாதவைகளை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார். வர பிரசாதே அத்தான் கல நொஹக்கி தேவல் கரண்ட கேந்தவீம லபோ. கத்தருடைய கரம் இருக்கிற அவருடைய வாழ்க்கையில இருப்பதை அறிந்து கொள்கிறவர்கள் இதற்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவன் வஹான்சிகே ஹஸ்தே ஓன் மத திபெனவ கேல தனகத்தாவ் ஆயமேட்ட கேப்பகராய். முடியாதவைகளை செய்து அதை தாண்டுவதற்கு கிறிஸ்துவின் வாழ்க்கையே நமக்கு போதுமானதா. கரண்ட பரதே கரண்ட புலுவன் வென பினிஸ் கிறிஸ்துஸ் வஹான்சே அப்பக ஜீவிதே துல சாஹன சே. அவர் உங்களுக்காய் காயப்பட்டார். உன் வஹான்சே ஒபதே சத்வாலல. அவர் உங்களுக்காய் அடிக்கப்பட்டார். உன் வஹான்சே ஒபதே சத்ஹலல. இயேசு உங்களுக்காய் அவமானப்பட்டார். உன் வஹான்சே ஒபதே ச அவமானேட்ட பாத்துவன. அதனால நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது எனசா உன் வஹான்சேகே கெமத்து பஷ்ட கர்ணவனாம். நீங்கள் அவர்காய் படுகிற பாடுகள், உன் வஹான்சே விந்தினா ஓ விந்தி, நீங்கள் அவர்காய் போகிறதான சவால், உன் வஹான்சே துரின் ஒப அக்கின்னா ஓ அபியோகையான், அது மிக சிறிது. ஏ சியாலக்ம ஸ்வால்பாய். தேவன் இதை நமக்கு செய்திருக்கிறார். தேவன் வஹான்சே அப்பட்ட கலா. மரியாள் இதை தேவன் நமக்காய் உலகத்திற்கு செய்ய முன்பதாக இதற்கு ஒப்பு கொடுத்தார். மரியாமே லோகேட்ட கரண்ட பிரதமின் தமாவ கேப்ப கலா. ஆனால் நாம் கிறிஸ்துவின் மரணத்திற்கு இந்த பக்கத்திலே வாழ்கிறோம். நமது கிறிஸ்துஸ் வஹான்சேகே மரேன் அப்பி மெஹா பேத்தி ஜீவா. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். உன் வஹான்சேகே உத்தானேகன் அப்பி கதா கர்ணமா. முடியாதவைகளை செய்வது நமக்கு இலகுவாய் இருக்க வேண்டும். கல்ல நோஹக்கிதே கிரீமட்ட இதாமத் பஹசுபியுதோய். எல்லா மனுஷனுக்கும் இது முடியாது. சில மனுஷன் கரண்ட பஹ. ஆனால் கிறிஸ்துவுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது மிக இலகுவாய். கிறிஸ்துஸ் வஹான்சேகே மரணேத உத்தானேத பாரகானாவ் எக்கினேக தேவ ஜனதாவட்ட மே இதாமத் லேசி. அதனால மரியாளுக்கு அவள் திருமணம் முடிக்க முன்பதாக ஒரு குழந்தை செல்வத்தை சுமப்பது தான் சவாலாக இருந்தது. மரியா தமா விவாக வென்றாத் பிரதமேன் அபியோகியாக பினிச ஏதாருவாவு பிலிசிந்த காத்தா. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால் என்ன? அது ஒப்ப எதிரிப்பிட்டு திபெனா அபியோகிய குமாக்த.
உங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு சவாலா இருக்கிறது? கிறிஸ்துஸ் மகான் சேவை பாரகணிமை அபியோகியாக்து கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் வார்த்தையை இந்த நாளில் ஏற்றுக்கொள்வது ஒரு சவாலா இருக்கு. கிறிஸ்துஸ் மகான் கேலவீம வாச்சன அத தினே பாரகணிம எக்க அபியோகியாக்து ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பது சவாலா இருக்கு. சேவையிட்ட கேப்பகிரிம அபியோகியாக்து மற்றவர்களை மன்னிப்பது சவாலா இருக்கு. அனிக் ஆயவ கமா கிரிம அபியோகியாக்து இன்னும் கத்தர் சொன்னதை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருப்பது சவாலா இருக்கு. சுவாமின் வாஞ்சே தாவமாக கருண சேக கேல விசுவாச கிரிம அபியோகியாக்து பணம் இல்லாத பொழுதும் கத்தர் இடத்திலே சந்தோஷமா இருப்பது ஒரு சவாலா இருக்கு. முதல் நொமெத்தி அவஸ்தாவன் பவல உன் வஹான்சேதுல சத்துட்டின் இந்தியும் அபியோகியா கத்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார் என்று சொல்லி இன்னும் விசுவாசிப்பது உங்களுக்கு சவாலா இருக்கு. சுவாமின் வாஜே மகே பவுல குட நன்வாய்க்கியான விசுவாசித்துள்ள ஜீவாத்மான ஒபட்ட ஏ அபியோகியா கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே கிருபை பெற்றவர். கிறிஸ்துஸ் வஹான்சே துள சிட்டினவ் எக்கினக்க தருவான் வர பிரசாதத்தான். அதற்கு தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே. தேவன் வஹான்சே பவசனோ பியனோவான். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே மெனத்தல் காலேதி கிறிஸ்துமஸுடைய செய்தி உங்களை மாற்றட்டும். நத்தால் பணிவிடை ஒப்பு வினாஸ்கரண சேக்க இது சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில தூவி விடுகிற ஒரு செய்தி அல்ல. மேய இஹிரன்னாவு எக்கெனக்க சத்துட்டு பிரீத்திதாயக பணிவிடையாக நேமே இது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிற ஒரு கதை அல்ல. மேய இதாம தேவனுக்கரன்னாவு எக் ஜீவித்த கதாவாக நேமே கிறிஸ்துமஸ் என்கிறதான இந்த கொண்டாட்டம் கிறிஸ்துவுடைய வருகை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறது. மே செமரீம காலையத்துள்ளதி கிறிஸ்துஸ் மகான் சேகே பெமினீம எக்கினெக்க மனுஷியாக ஜீவிதே முழுமனின்ம வேணாஸ்கராய் நாங்கள் ஜெபம் பண்ணும். அப்ப யாக்ஞா கரமோ நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இப்பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யஹபாத் பியானினுமே வெடசட்டஹானே சகபாகி வன சேலு தினாவ ஒபகி தேத்திட்டு பாரக்கிறான்மோ ஆண்டவரே, முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவருடைய வீட்டுக்குள்ளே அவருடைய அறைக்குள்ளே நீர் நிழலிடும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். சுவாமி நொஹக்கி கியானா வாத்தாவரணத்துல கமன் கரானாவோ எக்கினிக்கு ஜனதாவகே தேவ கௌலுவத்துல தேவ குருஹயத்துல உன் வாசி சரிசரான ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அவர்கள் சந்திக்கிறதான அவமானம், அவர்கள் சந்திக்கிறதான பிரச்சனை, அவர்கள் சந்திக்கிறதான போராட்டத்தை சகிப்பதற்கு இப்பொழுது உம்முடைய அன்பு அவருடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலாக மே வெடசட்டஹானத்துல சகபாகி வண்ணவ் எக்கெனக்க தேவ ஜனதாவ மத கத்தருடைய கரம் இருப்பதை அவர்கள் இன்றைக்கு இப்பொழுது புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, தேவ ஹஸ்தே உங்க ஜீவிதே மத திபின பவ உன் தனகத்தாவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக தேவனுடைய திட்டம் சிறப்பானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உங்க ஜீவிதத் வடா சுவாமின் மகான்சிகி சலஸ்மிதாமத் பிரகுணாய் கேல தனகத்தா இப்பொழுது இந்த ஜெப வேளையிலே அவர்கள் கத்தருடைய சித்தத்திற்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, மே யாக்ஞா முகதே உன் தேவ கெமத்தட கெபகேரத்வா அவர்களுடைய பாவங்கள் மன்னி மேலாக இந்த இடத்திலே உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். நாமத்தினாலே இவ்வளவு நேரமாக கேட்ட தேவ செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டங்களோ கஷ்டங்களோ வேதனைகளோ அவமானங்களோ நிந்தைகளோ இருந்தாலும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாததை முடிய பண்ணுவார். கிறிஸ்துவின் பிறப்பானது நிச்சயமாகவே அசாத்தியமான காரியங்களை அது சாத்தியமாக மாற்றும். ஹர்ஷா, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? என்ன கேள்வி! சாக்லேட்னு சொன்னாலே பிடிக்கும். என்ன மாதிரி சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்? பொதுவா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சாக்லேட்டை விட எனக்கு மெல்ட் ஆகுற சாக்லேட் தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்கட மனசும் சில நேரங்கள்ல வேதனை பிரச்சனை கஷ்டங்கள் வர்ற நேரத்துல மெல்ட் ஆகும். ஆனா ஆண்டவரை நோக்கி நாங்க பாக்குற நேரத்துல எங்களோட லைஃப் அவரை நோக்கி உருகிற நேரத்துல எங்களோட லைஃப் மிகவும் அழகாக மாறும். இப்பொழுதும் ஒரு மெல்ட் ஆகிற பெர்ஃபார்மன்ஸ் இதோ உங்கள் முன். ரசா வந்தாரே
இவ்வளவு நேரமாக நாங்கள் கண்டு கழித்த அந்த பர்ஃபார்மன்ஸ் எங்களுடைய இருதயத்தை மெல்ட் ஆக்குற ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. டிசம்பர் மாதம் வந்தாலே கொண்டாட்டம் தான். நிச்சயமாக சபையில் உள்ளவர்களுக்கு கொண்டாட்டம், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம், பிசினஸ் செய்யறவங்களுக்கு கொண்டாட்டம், அம்மாமார்களுக்கு கொண்டாட்டம். ஆனா அப்பாமார்களுக்கு தான் திண்டாட்டம். என்ன செலவழிக்கணுமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கட வாழ்க்கையில பிறந்ததுதான் உண்மையான கொண்டாட்டம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்துல பிறந்தால் அதுவே உண்மையான கொண்டாட்டமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இன்னும் ஒரு நடனத்தை அடுத்து பார்ப்போம்.
சிறப்பான நடனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் கொண்டாடி இருந்தோம். சரி, ஹீரோனா யாரு, சூப்பர் ஹீரோ அப்படின்னா யாரு? சூப்பர் ஹீரோனா எங்களை காப்பாத்துறவங்க, அதாவது நாங்க கஷ்டத்துல இருக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யறவங்க. உதாரணத்துக்கு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன். நீங்க சொல்றது உலகத்துல இருந்த கற்பனை ஹீரோக்கள், நான் சொல்றது உலகத்துல உண்மையா வந்த ஹீரோ. அந்த ஹீரோ எங்கள வரைக்க இருளை வெளிச்சமாக்கின அந்த ஹீரோவுக்கு ஒரு நடனம். இது உங்கள் முன்
வெளிச்சம் வந்து இருட்ட மறக்குதே, புதுசா பட்டா பூச்சி மனசு மறக்குதே, நம் ஹீரோ வந்தாச்சே. A reason to dance, hey, I have a reason to shout, for I am filled with the grace, hey hala, 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 he fully paid the price, now I am right in the skies, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala, hecche yalle yal hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala, hecche yalle yal hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala, hecche yalle yal hala, eh hala, eh hala, இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு ஹீரோவுடைய பாடலுக்கு அழகிய நடனத்தை அங்கே அவர்கள் வழங்கியிருந்தார்கள். சரி, ஒருத்தவங்க லைஃப்ல நன்மை நடக்கிறத விருப்பப்படுவாங்களா அல்லாட்டி தீமை நடக்கிறத விருப்பப்படுவாங்களா? கண்டிப்பா நன்மை நடக்கணும் அப்படிங்கறத விரும்புவாங்க. தீமை நடந்துட்டா கவலைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, துன்பப்படுவாங்க. நிச்சயமாக கவலை வரும். தீமை நடந்தா அது எங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். உண்மைதான் ஹர்ஷா. என்னன்னா ஆண்டவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்த நாளத்துல நன்மை செய்கிறவா வந்து சுட்டி தெரிஞ்சார். அப்ப எங்கட வாழ்க்கையிலையும் அவர் வர்ற நேரத்துல நன்மை கண்டிப்பா எங்கட வாழ்க்கையில நடக்கும். அடுத்த நடனமானது நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும் என்ற பாடலுக்கு இதோ உங்கள் முன்பதாக வாலிபர்கள் ஆட வருகிறார்கள். வரும் ஜீவன் உள்ள நாளெல்லாம்
எனக்கு பண்ண நல்ல தேவா வாழ்த்தியை வணங்கிடுவேன். வாக்கு பண்ண நல்ல தேவா வாழ்த்தியை வணங்கிடுவேன். நேற்றும் இன்றும் என்றென்றும் வாக்கு மாறாதவரே அவர். நேற்றும் இன்றும் என்றென்றும் வாக்கு மாறாதவரே. நேற்றும் இன்றும் என்றென்றும் வாக்கு மாறாதவரே அவர். நேற்றும் இன்றும் என்றென்றும் வாக்கு மாறாதவரே. இன்னும் உங்களுக்கு மகிழ்விக்க அநேக நிகழ்ச்சிகள் வந்து காத்திருக்குது. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு குறிப்புக்குள்ளாக நாங்கள் போகிறோம். ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். இந்த நாடு வந்து ஒரு வங்குரோத்தடைந்த நிலைமையில் இருக்குது. இன்னுமாக நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்குது. இன்னுமாக வைத்தியர்களுக்கான தட்டுப்பாடு இருக்குது. பேராசிரியர்கள் நாட்டை விட்டு செல்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இன்னுமாக அநேக பிரச்சனைகள் தேசங்களிலே ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதை எல்லாற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தரை நோக்கி நாங்கள் இப்போது ஜெபிக்க போகிறோம். அவர் வந்தால் இது நடக்கும், இவர் வந்தால் இது நடக்கும் என்று எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்கின்ற போது கர்த்தர் ஒருவரே இந்த காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஜெப குறிப்பை நாங்கள் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இலங்கை தேசத்திலே எல்லா எதிர்பார்ப்பும் ஆண்டவரை தலைகீழாய் இருக்கிறதை காண்கிறோம். ஒரு பக்கம் இயற்கை அழிவு, இன்னொரு பக்கம் நாட்டின் பொருளாதார இக்கட்டு, இன்னொரு பக்கம் வேலை இல்லாத பிரச்சனை, இன்னொரு பக்கம் அங்கே வாலிபர்கள்
அவருக்கு ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை. படித்தவர்களும் பட்டதாரிகளும் நாட்டை விட்டு வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை. அத்தியாபன எவ்வகை உபாதிதாரின் மெதேஷ் யாத்தர யான்னாவு எக்கினிக்க அவஸ்தாவான். தேசம் அநேக கடனுக்குள்ளாக எதிர்காலம் இல்லாத ஒரு தேசமாய் இந்த சூழ்நிலையிலே தேசம் அங்கே தன் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. மெதேஷ்ய கமான் கரானாவு நாய அவஸ்தாவான் துல கமான் கரானாவு எக்கினிக்க அவஸ்தாவான் சுவாமினி. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த தேசத்தில் எப்படி வாழ்வது என்று சொல்லி ஜனங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே சுவாமினி மெசேலும் அவஸ்தாவான் பலாதே அப்பி கெசேது ஜீவத்வான் நாவக்கியானாவு அப்பகி ஜீவத்தாவான். தேசத்தின் தலைவர்களையும் மனுஷர்களையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே சீலும ஜனதாவான் தேசிய நாயக்கியான் திச பலன்னாவு முகு செய்தி. ஆண்டவரே, நீங்க மகிமையான காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறதே இந்த தேசம் காணும்படியா செபிக்கிறோம். ஒப மகிமான்வித்து தேவால் கரான்ட் பலவந்தாய் கிளமை தேசிய பிரீத்திமத்தின் சிட்டி உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வண்ணமாக ஒப்பட்டு கரான்ட் பாரி தேவால் கிசிமதியாக நெத்தாய். ஆண்டவரே, எல்லாரும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். கிறிஸ்துஸ் மகான் சிவ சீருதினம் பலன பின் சவாஸ்தாவன் ஹட்ட வேத வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக தே வாட்சனே சந்தான் வன பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எக் புத்களே கிறிஸ்துஸ் மகத்தை துல சிட்டின வண்ணம் பலவேலாம் ஒளிந்து போயின பேரனி சியால்லாக்ம விநாஷி எல்லாம் புதிதாயின சொல்லுகிற வண்ணம் ஒப்புறோம். மற்றொரு தேசத்துக்கான குறிப்புக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், பாரத்தோடு பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக எல்லாரும் மனுஷனா பிறந்தா கடவுளாகணும்னு ட்ரை பண்ணுவாங்க, கடவுளாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு கடவுள் தான் மனுஷனாகணும்னு ஆசைப்பட்டு எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் மரியாளின் வயிற்றில் அவதரித்த ஜேசு பாலகன் இன்று உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவதரிக்க இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பறைசாற்றும் மற்றொரு நாடகம் உங்கள் முன்னிலையில். About 2000 years ago, there was a virgin woman called Mary, who was engaged to a man named Joseph. One day, God sent the angel Gabriel to Nazareth, a town in Galilee. Greetings. You are highly favored. The Lord is with you. Do not be afraid. Mary, you have found favor with God. You will conceive and give birth to a son, and you will be called the Son of the Most High. How can this happen, since I am a virgin? The Holy Spirit will come upon you, and the power of the Most High will cover you. The baby will be called the Son of God. For nothing will be impossible with God. I am the Lord's servant. May your word happen to me as you say. Mary's husband Joseph was a good man. He did not want to disgrace Mary in public, so he planned to leave her secretly. While Joseph thought about this and went to sleep. The angel of the Lord came to him in a dream.
Joseph, son of David, do not be afraid to take Mary as your wife. The baby is in her is from the Holy Spirit. She will give birth to a son. You will name the son Jesus, because he will save his people from their sins. When Joseph woke up, he did what the Lord's angel had told him to do. At that time, Augustus Caesar ordered all the people in the country should register their names. So Joseph and Mary went to the town of Bethlehem to register, since Joseph belonged to the family of David. They traveled many days and nights. While Joseph and Mary were in Bethlehem, the time came for her to have the baby. The couple came to Bethlehem, expecting child. They searched the inn to find a place for you were coming soon. There was no room for them to stay, so in a manger filled with hay, God's only son. There were shepherds in the fields nearby watching their sheep. Then a very large group of angels from heaven appeared with the angel of the Lord. Do not be afraid, because I bring you good news. It will be a great joy to all the people. Today your Savior was born in David's town. You will find a baby wrapped in clothes and lying in a manger. The angels left the shepherds and went back to heaven. Mary gave birth to her firstborn. She wrapped him with clothes and laid him in a manger. The shepherds traveled to Bethlehem and found Joseph, Mary, and the baby lying in a manger. They glorified and praised the Savior. Behold, the wise men followed the star and stopped above the place where the child was. They went to the house where the child was with his mother.
They bowed down and worshipped the child. God sent His one and only beloved Son, Jesus, because He loved us. This Christmas, whatever promises of God you're struggling to believe, or whatever the situations you're going through, remember one thing, nothing is impossible to God. கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய ஒரு அழகிய நாடகத்தை நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம். உயிரை விட்டவங்களுக்காக அழுகிறவங்க மத்தியில நாங்கள் அழுகிறோமேன்னு சொல்லி எங்களுக்காக உயிரை விட்ட கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது. மக்கள் நாள்தோறும் பாவத்துல மறிச்சிட்டு இருக்காங்க, செத்துட்டு இருக்காங்கன்னு உணர்ந்த பிதா தன்னுடைய சொந்த குமாரனை ரத்தம் சிந்தி மீட்கணுண்டு இந்த உலகத்திற்கு பாலகனாக அனுப்பி வைத்தார். அந்த நற்செய்தியை, அந்த கிறிஸ்துவின் பிறப்பை மேலமடுத்து கொண்டாடுவோம் வாங்க. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பட்டு சத்தம், ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம், ஏ பங்காளி சண்டை இல்ல, ஆசந்தா எங்க எல்ல, பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா, பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. நன்னா
அதி மன்னவர், மனசெல்லாம் நின்னவர், சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. என் குறைவை நிறைவாய் மாற்றி அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி. என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. அவர் எனக்காய் சிலுவைதனிலே அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் எனக்காய் சிலுவைதனிலே அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுவே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல்
அம்மையில சத்தம். நிச்சயமாக ஒரு கொண்டாட்டமான பெர்ஃபார்மன்ஸை தான் இவ்வளவு நேரமாக நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 15 வயசில் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு யாருக்காவது ஃபேமஸ் ஆக முடியுமா? சோஷியல் மீடியாலையா? அந்த காலத்தில் சோஷியல் மீடியாவே இருக்கல, ஆனால் இப்பயும் அவங்க ஃபேமஸ் தான். சோஷியல் மீடியா இல்லாத டைம் ஃபேமஸான ஒரு பர்சனா? கண்டிப்பாக. அவங்க யாருன்னு சொன்னால் மரியா. மரியாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை கருவளை சும கேட்க துன்பங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டதால் இன்றைக்கு அவங்க மாஸாக இருக்கிறாங்க. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களோட வாழ்க்கையும் மாஸாக மாறும். இப்பொழுதும் ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ் இதோ உங்கள் முன். கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் கிறிஸ்மஸ். ரோகமில்லை, துக்கமில்லை, இயேசு ஜெயம் பெற்றாரே.
மாசான நடனத்தை நீங்கள் கண்டு மகிழ்ந்தீர்கள். இப்பொழுதும் இந்த கிறிஸ்மஸ் ஆனது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் மாசாக அமைய போகுது. இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அல்லது பின்னணியில் செயற்பட்டவர்களுக்கு நன்றி செலுத்தும் தருணம் இது. Praise the Lord. ஸ்வாமின் பிரசாந்த் சவேவா, இந்த மாலை நேரத்திலும் மிஸ் அவாசியாமே ஆன்லைன் மூலமாக எங்களோடு குடும்பமாய் இணைந்து அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பித்து முன் கொண்டு வருவதற்கு இத்தாமத் பிரகட்டலெச விசிஷ்டலெச எதிரிபார்க்கிறோம். பிரயாசப்பட்ட ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள், சபத் பாசால் இறுதின குரு குருவரியான், கடந்த 3 மாத காலங்களாய் பசுகிய மாச துணத்தில் இரவும் பகலும் மிகவும் பிரயாசப்பட்டு இதை ஒழுங்குபடுத்தி முன்பதாக கொண்டு வருவதற்கு மிகவும் பிரயாசப்பட்ட ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள், அப்பகை குரு குருவரையன், அநேக சகோதர சகோதரிகள், சகோதர சகோதரி உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1 அதிகாரம் லூக் 37 வசனத்தின் படம் திஸ் ஹத்வன பதே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவியான் வஹான் சேட்ட கரண்ட பேர தேவால் கிசிமதயக் நதே, எது மனுஷனால் கூடாதோ குமக்த மனுஷ்யட்ட கரண்ட பேர தேவனால் கூடும். சுவாமின் வஹான் சேட்ட இதே கரண்ட புலுவான். 2020-24 உங்கள் பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். இறுதின சபத் பாசலட்டு புலுவான். 2020-24 குடும்பங்களுக்கு தேவன் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் தடைபடாது. என்ன கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா? சுவாமின் வஹான்சே ஒப்ப சிறிது நாட்டம் ஆசீர்வாத கர்ண சேக்க. மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்து இந்த நேரலை வழியாக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்காக எமது நன்றிகள். ஒருவேளை நீங்களும் எங்களுடைய புது வருட ஆராதனையில் இணைந்து கொள்ள விரும்பினால் எதிர்வரும் 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இலக்கம் 187 கீழ் 7 மோதிரை வீதி கொழும்பு 15 உள்ள மிஸ்பா தலைமையக சபையிலே நீங்கள் இணைந்து ஆராதிக்கலாம். தொடர்ந்தும் உங்களுக்கு எங்களுடைய தெய்வ செய்திகளை கேட்க வேண்டுமானால் மிஸ்பா பிரேயர் ஆஃபிஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி என்கிறதான ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸ் புது வருடம் உங்கள் வாழ்க்கையிலே அசாத்தியமானவைகளை தாண்டி சாத்தியமானவைகள் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். உங்களிடமிருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.